சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம பார்க்க போறோம். சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னா சர்விகல்ல வர ஒரு ப்ராப்ளம், பின்னாடி இருக்கும் போன் வந்து உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணது, அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னா ஒரு டீஜெனரேட்டிவ் டிசீஸ். இந்த டீஜெனரேட்டிவ் ஏன் ஆகுதுன்னா, இந்த போன், இந்த நெக் போன் பார்த்தீங்களா, சர்விகல் போன் சொல்லுவாங்க, சர்விகல் போன் வந்து டீஜெனரேட் ஆகுறதுனால வர ப்ராப்ளம் தான் வந்து சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் உங்களுக்கு ஆகும்போது நர்வ் வந்து உங்களுக்கு கம்ப்ரெஷன் ஆகும். நர்வ் கம்ப்ரெஷன் ஆகும் வந்து பெயின் ஓவராக எங்கே இருக்கும் அப்படின்னா, நெக்கு ஃபுல்லாகவே இந்த ட்ரெப்டிசிஸ் இருக்கும், பெயின் இருக்கும். அதாவது இந்த அப்பர் பாடி பேக்கில் இருக்கு பார்த்தீங்களா, மேலே இருக்க மசில்ஸ் வந்து ரெண்டு பக்கம் வலி தெரியும். அப்புறம் ஷோல்டரில், அதுக்கப்புறம் கையில், கை ஃபுல்லாக மறுத்து போகிற மாதிரி ஃபீல் ஆகும். சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்தது அப்படின்னா உடனே நீங்கள் பண்ண வேறு விஷயம் என்னென்னா, ஹீட் அண்ட் கோல்ட் தெரப்பி கொடுக்கணும். ஹீட் தெரப்பி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லவே ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மெயினாக வந்து சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்ததுக்கப்புறம் அதாவது டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்களே, நீங்கள் நெக் பெயின்க்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, ஜஸ்ட் கிளினிக் போயிருப்பீங்க, அந்த பெயின் வந்து நீங்கள் சர்விகல் அதாவது சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன், எப்படி பில்லோ அரேஞ்ச்மெண்ட் வச்சு படுக்கணும்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமான எக்ஸசைசஸ், நெக் ஸ்ட்ரென்தனிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 to 2 weeks, மேக்ஸிமம் 1 weekில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக சரியாகலாம். ஸோ இதனால வந்து ஹெட்ஏக் இருக்கும், பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹெட்ஏக்னால என்ன பண்ணுவீங்க, ஒரு விஷயம் கான்சன்ட்ரேட்டாக பண்ணிட்டு இருக்க முடியாது, படிக்கிறவங்க படிக்க முடியாது. ஸோ எந்த ஏஜுக்கு இது அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் 40 இயர்ஸ் மேலே வந்து அதிகமாகவே இந்த ப்ராப்ளம் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போது ரீசெண்டாக ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் முடிஞ்சே இருக்கிறதுனால, மேக்ஸிமம் பெண்ட் ஆகிறதுனால, அதாவது நெக்கு வந்து இந்த கர்வேச்சர் இருக்கணும், இந்த கர்வேச்சர் வந்து நெக்கில் இருக்கணும், அது வந்து இப்போ பெண்ட் ஆகிட்டே வர்றதுனால, அதாவது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறீங்கன்னா நெக் வந்து இந்த கர்வேச்சர் இருக்கணும். சர்விகல் லாடோசிஸ் சொல்லுவாங்க சரிங்களா, சர்விகளோட போன் வந்து அலைன்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக பெண்ட் ஆகாமல் நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது பெண்ட் ஆகிறதுனால அது சீனிவர்சஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. ஸோ டிஸ்க் வந்து ஹெர்னியேஷன் ஃபார்ம் பண்ணும். ஆன்டலா லிகமெண்ட் சொல்லக்கூடிய இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்க மற்ற விஷயம்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு அதிகமாகவே பெயின் காமிக்கும். ஸோ நெக் பெயின் மட்டும் ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, நெக் பெயின் வந்து பேக் பெயின் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சீக்கிரம் சரி பண்ணிடலாம். நெக் பெயின் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நெக்கில் வந்து ஸ்பைனல் கார்டு அதாவது பிரெயின்லேருந்து உடனே வந்து வெளியே வர ஸ்பைனல் கார்டு வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃபுல் பாடி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். பேக் பெயின் வரலாம், இதனால நீ பெயின் வரலாம், இதனால டோஸ் பிக் டோர்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பெயின் காமிக்கலாம். ஸோ சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்விகல் ஸ்பாண்டிலோடிஸ்டிஸ் அப்படின்னு சொல்ல விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு பார்க்கலாம். சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்து மெயினாக வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கிட்னஸ் வரும். கிட்னஸ் தவிர்க்கணும்னா நான் சொல்லி தரேன், எக்ஸைஸ் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களை சுற்றி இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு என்ன எக்ஸசைஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சின் வந்து டக் பண்ணணும், புரியுதுங்களா, நாமளாக ரிலாக்ஸாக உட்காந்துருங்க. சின் டக், ரிலாக்ஸ். 1 2 3 4 5 பாருங்க, சரி திரும்ப பண்றேன். சின் டக், சின் வந்து ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். இது போல டக்கிங் பண்ணணும். இது வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க பெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணும்போது சரிங்களா, இந்த பெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களோட நெக் மசில்ஸ் சரிங்களா, ஸோ இந்த பெண்ட் ஆக்டிவிட்டி இருக்கும்போது இந்த நெக் மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிறதுனால வந்து அந்த இருக்கிற ப்ராப்ளம் அந்த அங்கே இருக்க வந்து போனும் நர்வ்ஸ் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதனாலேயே உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். சரி, யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அதிகமாகவே இந்த பிரச்சனை இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து குழந்தைங்களும் பாதிக்குதுன்னு ஆய்வாளர்கள் வந்து சொல்லி தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் ஆர்டிகல்ஸ் நிறைய ஆர்டிகல்ஸ் நான் பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து
எங்கேஜ் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓல்டேஜ் பீப்புள் வந்து ரொம்ப குனிஞ்சு பார்க்கறது, இந்த ஹை ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் டெக்கில் போகிறது, இதனால வந்து ப்ராப்ளம் வந்து போயிட்டு இப்போ எங்கேஜ் பீப்புள் வந்து அதிகமாக வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க. சரி, செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும், சைடில் திரும்பிக்கோங்க, டர்ன். இங்கே இருக்க லேவர்டேஸ் கேபிளாம் ஸ்பைனல் நர்வ்ஸ் ஸ்பைனல் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக இது பண்ணுறோம். எல்லாமே வந்து பாடி வந்து ஸ்டிஃபாக இருக்கணும், ஐ மீன் பேக் போன் வந்து ரிலாக்ஸாக வச்சுட்டு பண்ணணும், கூன் போடக்கூடாது, ரிலாக்ஸாக வச்சுட்டு நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதை பண்ணுங்க. நீங்கள் மேக்ஸிமம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதே வந்து ஒரு 5 to 10 minutes முடிச்சிருவீங்க. ஒரு நாளைக்கு 5 to 10 minutes வந்து உங்கள் பாடி ஹெல்த்துக்காக ஒதுக்க முடியாதுங்களா? ஸோ தேர்ட் எக்ஸசைஸ். ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து நெக் வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபார்வர்ட் பெண்டிங். ஃபார்வர்ட் பெண்டிங் வந்து பண்ணலாமா? ஆல்ரெடி ஃபார்வர்ட் பெண்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க நார்மலா மொபைல் போன் யூஸ் பண்ணும்போது பாருங்க, இல்லை வந்து வேற ஏதாவது புக் படிக்கும் போதோ, இல்லை வேற ஏதாவது சமையல் செய்யும் போதோ, பூ கட்டும் போதோ, இல்லை வந்து வேற ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணும் போதோ டென்டிஸ்ட்க்கு வந்து அதிகமாக வந்து ஃபார்வர்ட் நெக் பாச்சர் அப்படின்றோம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த நெக் பெண்டிங்கும் எக்ஸ்டென்ஷனும் பண்ணும்போது பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சரிங்களா. நான் ரிலாக்ஸாக இருக்கும் போது பெண்ட் பண்ணுறதுக்கும் நார்மலாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சரிங்களா. நார்மலாக கூன் போட்டு இருக்கும் போது இல்லை நார்மலாக ரிலாக்ஸ் ஆஃப் பண்ணிருக்கும் போது நீங்கள் பெண்ட் பண்ணும்போது C7T1 அப்படின்ற வெர்டிப்ரா வந்து அஃபெக்ட் பண்ணும். நார்மலாக நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும் போது நீங்கள் பெண்ட் பண்ணீங்கன்னா C7T1 உங்களுக்கு ஆக்டிவே ஆகாது. ஸோ மேலே இருக்க சர்விக்கல் போன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மசில்ஸும் அந்த மசில்ஸ் அந்த நர்வ்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக வச்சுட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தையும் தப்பிக்க முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்த பிறகு இதெல்லாம் பண்ணுறோம். IRR கொடுக்கலாம், ஹீட் தெரப்பி கொடுக்கலாம், சுடு தண்ணி ஒத்தரம் கொடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெயினை வந்து ரிடியூஸ் பண்ணும் சரிங்களா. ஓகே, ஃபிஃப்த் எக்ஸசைஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ், அதாவது நெக் ஐசோமெட்ரிக்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். நெக் ஐசோமெட்ரிக் அப்படின்னா 4 டைப் பண்ணணும், அதாவது ஃப்ரண்ட்டு, சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே, அப்புறம் பேக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து கை நார்மலாக வச்சுட்டு ரெசிஸ்டன்ட் பண்ணணும், அதாவது நான் வந்து ஹேண்டை வந்து ஃப்ரண்ட்டு பேக் வர்த்து விடுறேன், ஹெட் வந்து ஃப்ரண்ட் வர்த்து விடுறேன். பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இது போல் வந்து 5 டைம்ஸ் பண்ணணும், 5 செகண்ட்ஸ் பண்ணால் போதும். அதுபோல் சைடில் 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே நீங்கள் மிரர் பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. 1, 2, 3, 4, 5 இது பண்ணுறச்ச நீங்கள் பெண்ட் பண்ணலை, பெண்ட் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்படி அழுத்துறச்ச சில பேர் வந்து அதிகமாக பெண்ட் பண்ணி இப்படி சாஞ்சிருவாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், கையை வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், 1, 2, 3, 4, 5 இது போல். அப்புறம் பேக்வர்டு வந்து கையை வந்து இப்படி கோத்துப்பாங்க, கோத்துட்டு பேக், 1, 2, 3, 4, 5 இது போல் நீங்கள் பண்ணீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸோ நெக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங்கும் ரிலாக்ஸும் பண்ணும்போது ஸ்டார்டிங் 1 to 2 days பெயின் இருக்கும். ஆஃப்டர் 3 டேஸ்க்கு வந்து ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பண்ண எல்லா எக்ஸசைஸும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும், நம்னஸ் வந்து கிளியர் ஆகும். அது உங்களுக்கு ரெடிட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த பெயின் வந்து ஃபுல்லாகவே ரெடிட் ஆகும். இந்த ஷோல்டர் வரைக்கும் ரெடிட் ஆகும், எல்போ வரைக்கும் ரெடிட் ஆகும், இந்த ஃபிங்கர்ஸ்லேயும் வந்து நம்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் நீங்கள் பெயின் எக்ஸசைஸ் பண்ணி பெயின் இருக்குது அப்படின்போது சர்விக்கல் காலர் வந்து நீங்கள் போடலாம். சர்விக்கல் காலரை பற்றி நிறைய விஷயம் பேசலாம். சர்விக்கல் காலரை வந்து ஒரு பெரிய பிக் டாபிக். ஸோ சர்விக்கல் ஸ்பாண்டிலோஸ் சர்விக்கல் காலரை பற்றி உங்களுக்கு நான் தனி ஒரு வீடியோவே போடுறேன். சர்விக்கல் காலர் வந்து 2 வீக்ஸ்க்கு நீங்கள் போட்டால் போதும், மேக்ஸிமம் 10 டேஸ்லேயே உங்களுக்கு சரியாயிடும். 10 டேஸ்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த கம்ப்ரெஷன் ஆகிறது உங்களுக்கு ஆகாது, அதாவது வெர்டிப்ரா போன் வந்து உங்களுக்கு கம்ப்ரெஷன் இருக்கும், அந்த கம்ப்ரெஷன் வந்து கிளியர் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
நெக்ஸ்ட் வந்து வாக்கிங்லாம் இதனால் பண்ணலாமா, நெக் பெயின் இருக்கும் வாக்கிங் பண்ணலாமா, கிட்னஸ் இருக்குது இதெல்லாம் பண்ணலாமான் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பிபி செக் பண்ணிக்கலாம். இதனால் மட்டும் கிட்னஸ் வராது, நிறைய காரணங்கள் இருக்குது. கிட்னஸ் வரதுக்கு வெட்டிக்கு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹை இயரோட இம்பேலன்ஸ் இருக்குது, ஈக்குவலிபீரியம் பேலன்ஸ் இருக்குது, ஐயோட பவர் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சர்வைக்கல் ஸ்பாண்டிலோஸ் இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டா கூட போதும். ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிரீஃப் ஆஃப் சொல்லித்தரேன் அப்படின்னா, சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. சில பேருக்கு வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்தால் தான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணுமானு கிடையாது. ஏகப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, சொல்லித்தர எல்லா எக்ஸசைஸும் பண்ணுறாங்க, நெட்டில் பார்க்குறாங்க, யூடியூப்பில் பார்க்குறாங்க. ஸோ நான் சொல்லித்தர விஷயம் என்னென்னா, ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இதை நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 week to 10 days நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே இந்த பெயின் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதை வந்து நர்வ் கம்ப்ரஷன் ஆகுது, இல்லை இன்ஜுரி ஆகிடுச்சு, இல்லை வந்து பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டீங்க, கார் ஓட்டும் போது வந்து நீங்கள் வண்டி அடிச்சிட்டீங்க, நெக் வந்து ஃபார்ட் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை டயக்னோஸ் பண்ணி செக் பண்ணி சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் தெரிஞ்ச பிறகு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது, சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் வந்து சரி பண்ணலாம். ஸோ நீங்கள் படுக்கும் போது வந்து பில்லோ வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நீங்கள் படுக்கணும், நெக்கு வந்து கொஞ்சம் டில்ட்டாக இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நெக்குக்கு வந்து நான் சொல்லித்தர விஷயம் வந்து நெக்குக்கு வந்து பில்லோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சர்வைக்கல் பில்லோ அப்படின்ட்டு நீங்கள் சர்ஜிக்கல்லையோ இல்லை நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயோ கேட்டால் கூட சர்வைக்கல் பில்லோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சர்வைக்கல் பில்லோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்வைக்கல் பில்லோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து டைனார் சர்வைக்கல் பில்லோ, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ரிலீஃப் நல்லாவே இருக்குது. ஸோ அதை வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நீங்கள் பார்த்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நம்மளுக்கு மெயினும், படுக்கும் போது சில பேருக்கு பெயின் வந்தது அப்படின்னா டர்ன் பண்ணி படுக்காமல் முடிஞ்சளவு ஹாட் பேக் கொடுத்துட்டு படுங்க. ஸோ ஒர்க் டென்ஷனில் சில பேர் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அதை பண்ணுங்கள். மார்னிங்கோ ஆர் ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் வந்து ஒரு 10 minutes உங்களுக்குன்னு ஒதுக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். இன்னொரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, அது இருக்கும், பாய்.